இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் வெப் டெவலப்பர் அண்ட் வெப் டிசைனர். அதாவது வெப் டெவலப்பரும் வெப் டிசைனரும் ஒரே ஆளுன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அது இல்ல, ரெண்டு பேரும் வேற வேற அவங்களோட அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுல பேசிக் டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெப் டெவலப்மெண்ட்னா என்னன்னா ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் பேஸ் பண்ணி இல்லை டிசைன் பேஸ் பண்ணி வந்து இது டெவலப் பண்ணுவாங்க. இது வந்து சில வெப்சைட்லாம் வந்து ஒரு பேஜாகவும் இருக்கலாம், சில வெப்சைட்லாம் வந்து காம்ப்ளெக்ஸ் அப்ளிகேஷனாக இருக்கலாம், ஃபேஸ்புக் மாதிரி. அந்த மாதிரி நிறையா ஒவ்வொரு டைப்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம இன்டெப்த்தாக வீடியோக்குள்ளே போக போக பார்ப்போம். வெப் டிசைனர்னா என்னன்னா ஃபுல்லாக பப்ளிக்கோட இன்ட்ரெஸ்ட் வந்து கேதர் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து எப்படின்னா ஃபுல்லாகவே அனலைஸ் ஒர்க்காக தான் இருக்கும். அனலைஸ் பண்ணி இந்த இதை இங்கே வச்சா இது நல்லாயிருக்கும், இந்த இதை இப்படி வச்சா நல்லாயிருக்கும், பப்ளிக் வந்து இது பிடிக்கும், நம்ம வெப்சைட் நிறைய பேர் பார்ப்பாங்கன்ற மாதிரி பண்ணுறவங்க தான் வெப் டிசைனர். இதுதான் ரெண்டுத்துக்குமே இருக்கிற பேசிக் டிஃப்ரென்ஸ். நான் வந்து இது இன்டெப்த்தாக இந்த வீடியோ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்னலாம் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அடுத்த கொஸ்டின் நிறைய பேர் கேட்கறது என்னன்னா, வாட் இஸ் வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னு கேட்பாங்க. வெப் டெவலப்மெண்ட்னா ஒண்ணுமே இல்லைங்க. அது என்னன்னா கிளையன்ட் சைட் சர்வர் சைடை வந்து டெவலப் பண்ணுவாங்க. அதாவது இது எப்படி நான் உங்களுக்கு எளிமையாக சொல்றதுன்னா, இப்போ ஒரு ஃபேஸ்புக் நீங்கள் யூஸ் பண்றேன்னு வைங்க, நீங்க ஃபேஸ்புக்ல வர இப்போ போஸ்ட் பாக்குறீங்கன்னா அது வந்து உங்களோட சைட், கிளையன்ட் சைட். கிளையன்ட் சைடில் நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்போ அந்த மாதிரி டெவலப் பண்ணுறதெல்லாம் இவங்க பண்ணுவாங்க. அதே இது நீங்கள் சர்வரில் அதே இதை டெவலப் பண்ணுவாங்க. இப்போ எப்படின்னா ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்கள் போஸ்ட் வந்து ஒரு சர்வர்லேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க, அவங்க அந்த போஸ்டெல்லாம் சர்வரில் தானே ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த மாதிரி டெவலப்மெண்ட்லாம் இவங்க பார்ப்பாங்க. அப்புறமேட்டு கண்டென்ட் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி சில இதெல்லாம் வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்து முக்கியமான கேள்வி, ஹூ இஸ் அ வெப் டெவலப்பர், யார் வந்து வெப் டெவலப்பர்னு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி கேள்வி. இது என்னன்னா, அதே நான் சொன்ன மாதிரி வெப் டெவலப்மெண்ட்னா இந்த கிளையண்ட் அண்ட் சர்வர் மாடலை வந்து மேனேஜ் பண்றவங்க தான் வெப் டெவலப்பர்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா இவங்க வந்து இவங்க தான் வந்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்டோட முக்கியமான ஒரு முதுகு எலும்புனே சொல்லலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் என்னன்னு இப்போ ஒரு பேசிக் மாதிரி சொல்கிறேன். ஃப்ரண்ட் அண்ட்னா ஒன்றுமே இல்லைங்க. இப்போ அதான் நான் சொன்ன மாதிரி எஃபியில் உங்களுக்கு போஸ்ட் தெரியுதுல்ல, அதெல்லாம் வந்து ஃப்ரண்ட் அண்ட். இப்போ அதே போஸ்ட் வந்து எங்கே சேவ் ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. இப்போ அதாவது அந்த ஐடி தெரியும் யார் போஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் பட் வந்து அது எப்படி சேவ் ஆயிருக்கு, என்ன வேரியபிளில் சேவ் ஆயிருக்கு அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் வந்து பேக் எண்ட் அப்படிம்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து என்னென்னா இம்பார்ட்டண்ட்டாக டைப்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் இருக்கு, அப்புறம் எக்ஸ்ட்ராவாக ஃபுல் ஸ்டாக் இருக்கு, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது அடுத்த கொஸ்டின் வந்து எல்லாருமே டைப்ஸை எத்தனை டைப் இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு வெப் டெவலப்பரில், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் இவங்க பார்த்தீங்கன்னா கிளையன்ட் சைட், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃபேஸ்புக் எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா, அவங்க இப்போ உங்களுக்கு என்னெல்லாம் டிஸ்பிளே ஆகுதோ அதெல்லாம் ஃப்ரண்ட் அண்ட் அப்படின்பாங்க. இப்போ நீங்கள் லாகின் பேஜ் எடுத்துட்டிங்கன்னா அதில் டிஸ்பிளே ஆகுதில்ல, அதெல்லாம் வந்து அது ஃப்ரண்ட் அண்ட். அது பேக் எண்ட்னு நான் அடுத்த தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல் ஃபோக்கஸ் அவங்களோட நீங்கள் அதாவது நீங்கள் பார்க்குற எலிமெண்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கணும், நீட்டாக இருக்கணுமா, அந்த மாதிரி என்னென்ன மாதிரிலாம் உங்களுக்கு கொடுக்கணும் காட்டணும் அந்த மாதிரி அவங்க அதெல்லாம் அவங்க பார்ப்பாங்க. இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் வந்து எதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா HTML கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கணும், CSSல ஸ்ட்ராங்காக இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட், JSனா ஜாவா ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. இந்த மூணு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். HTML எதுக்குன்னா அது HTML வந்து ஸ்கெலட்டன் மாதிரி ஒரு வெப் பேஜுக்கு, CSS வந்து டிசைனிங். அதாவது இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஃபஸ்ட் பேஜ் லாகின் பண்ணோன்னே என்ன வருது உங்களுக்கு, அந்த ஃபேஸ்புக் லோகோ அதெல்லாம் போட்டு லாகின் அந்த மாதிரிலாம் நீட்டாக வருது இல்லை, அதெல்லாம் டிசைன் பண்ணுறதுலாம் CSS யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. அடுத்து ஜாவா ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் லாங்குவேஜ் மாதிரி, அது கொஞ்சம் ரொம்ப இன்டெப்த்தாக போவேன்னா நான் பேசிக் மட்டும் சொல்லிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பேக் எண்ட் டெவலப்பர், இவங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோடது சர்வர் சைடு தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க தான் வந்து ஃப்ரண்ட் எண்டையும் பேக் எண்டையும் கனெக்ட் பண்ணுவாங்க. இப்போ எப்படி நீங்கள் ஃப்ரண்ட் எண்டில் அந்த போஸ்ட் பார்க்குறீங்கன்னா அந்த போஸ்ட் எங்கேருந்து வருது அந்த மாதிரி லொக்கேஷன் அதெல்லாம் ரெண்டுத்தையும் மிங்கிள் பண்ணி உங்களுக்கு காட்டுறது வந்து இவங்க தான் பண்ணுவாங்க. இவங்க தான் வந்து அந்த போஸ்ட்டை எங்கேருந்து ஃபெச் பண்ணணும், இந்த இவங்க வந்து இப்போ ஷேர் பண்ணாங்கன்னா யாருக்கெல்லாம் போகணும், எங்கே போகணும், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இவங்க பேக் எண்டு தான் பண்ணுவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா பேக் எண்ட் தான் பண்ணுறாங்க. இந்த பேக் எண்டில் என்ன ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா பைத்தான் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஜாவா கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கணும், அப்புறம் PHP.
பிஹெச்பி கண்டிப்பா ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த மூணு லாங்குவேஜ்லயுமே ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும், கூடவே எஸ்கியூஎலும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இது எல்லாமே வந்து உங்களுக்கு பேக் எண்ட் கனெக்டிவிட்டி பிளஸ் டேட்டா பேஸ் மாதிரி. எஸ்கியூஎல்ன்றது டேட்டா பேஸ் லாங்குவேஜ், இந்த பைத்தான் ஜாவா பிஹெச்பி எல்லாம் யூஸ் பண்ணி அந்த டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணுவாங்க. இதுதான் பேக் எண்ட் டெவலப்பரோட வேலை. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். இவர் ஒன்றும் இல்லைங்க, அந்த ரெண்டு ஒர்க்கையுமே கம்பைன் பண்ணி ஒரே ஆளா பண்றவர் தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். மேக்ஸிமம் எப்படின்னா நிறைய பேர் வந்து நான் ஒரு சைட் மட்டும் போய்க்கிறேன், டிசைன் என்ன தெரியும்னா டிசைன் என்ன ஃப்ரண்ட் எண்ட் எடுத்துக்கிறேன், அப்புறமேட்டு பேக் எண்ட் எனக்கு எஸ்கியூஎல் டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டிலாம் நிறைய பண்ண தெரியும்னா பேக் எண்ட் எடுத்துக்கிறேன், அந்த மாதிரி தான் நிறைய பேர் போவாங்க. பட் இன்கேஸ் உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கு, டேலண்ட் இருக்குன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் பக்கம் போகலாம். எப்படின்னா ஆனால் ரெண்டு பக்கமே உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதான் ஃபுல்லா HTML, CSS, JavaScript, அப்புறம் PHP, பைத்தான், அப்புறமேட்டு எஸ்கியூஎல், இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு சொன்ன எல்லா லாங்குவேஜ்லையுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு ஒரு நேம் மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா யார் இந்த வெப் டிசைனர். வெப் டிசைனர்னா அது அந்த வேலையும் வந்து ரொம்ப கஷ்டமான வேலைன்னு இல்லை, பட் இவங்களோட என்ன ஃபுல் ஒர்க்னா உங்களை பற்றி அனலைஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு யூசர் அப்படின்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த டிஸ்பிளேல கொண்டு வர இதுவாகட்டும் என்னவா இருந்தாலும், இப்ப நீங்க ஒரு பிளிப்கார்ட் ஆப் எடுத்துட்டீங்கன்னா வைங்களேன், நீங்க மேல இப்ப ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் இல்ல ஷர்ட் அந்த மாதிரி எடுத்து அதுவே ஃபேவரட்ஸ் அப்படின்னு அந்த மாதிரிலாம் காட்டும் சில டைம். இப்ப இன்கேஸ் நீங்க ஃபீமேலா இருந்தீங்கன்னா ஃபீமேலுக்கு தகுந்த ட்ரெஸ் ஜுவல்ஸ் அந்த மாதிரிலாம் காட்டும். இந்த மாதிரி ஒரு அனலைஸ் பண்ணி அவங்க வந்து உங்களை வந்து பிடிக்க வச்சு நீங்க இந்த வெப்சைட் நல்லா இருக்கே இதுக்குள்ள இன்னும் போலாமே திரும்ப இன்னொரு டைம் போலாமே அந்த மாதிரி ஒரு தாட் மைண்ட் ப்ராசஸ் கொண்டு வர வைக்கிறவங்க தான் இந்த டிசைனர். ஏன்னா இவங்களுக்கு என்னன்னா மெயினா அவங்க அனலைஸ் பண்ற நாலேஜ் கண்டிப்பா இருக்கணும். அது மட்டும் இல்லாம இவங்களோட கம்பெனி, இப்போ ஒரு கம்பெனிக்கு தான் ஒர்க் பண்ணுவாங்க எல்லாரும், அந்த கம்பெனியை வந்து பிராண்ட் பண்ணணும். இப்போ ஃபிளிப்கார்ட்னு எடுத்துட்டீங்கன்னா பக்கம் பக்கம் ஃபிளிப்கார்ட் அந்த மாதிரி நிறைய டைம் ஃபிளிப்கார்ட்னு ஒரே பேர் கொண்டு வருவாங்க. அது எப்படின்னா பிராண்டிங் கண்டென்ட் மாதிரி, இப்போ நீங்க ஃபிளிப்கார்ட்ன்ற பேர் உங்களுக்கு மனப்பாடமா இருக்கும்ல, அந்த மாதிரி கணக்கு தான். அப்புறமேட்டு இதுலயும் வந்து இந்த மெயின் ஒர்க் வந்து அனலைஸ் டேட்டா தான். இதுலயும் கொஞ்சம் டைப்ஸ் எல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா யூஐ டிசைனர். யூஐ டிசைனர்னா ஒண்ணுமே இல்லை, யூசரோட இன்டர்ஃபேஸ் அவங்க நீங்க எதை நான் சொன்ன இதுவும் வந்து ஃப்ரண்ட் அண்ட் கனெக்ட் மாதிரி தான், பட் இது டிசைன் பண்றாங்க. இது இப்போ இந்த பிக்சர்லயே எடுத்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அமிலியா நெல்சன் அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. இது வந்து இந்த மாதிரி ஒரு கார்டு டிசைன் வச்சா உங்களுக்கு யூசருக்கு பிடிக்குமா அந்த மாதிரி வச்சு பார்ப்பாங்க, இல்லை எப்படி வச்சா எந்த மாதிரி வச்சா எப்படி பார்ப்பீங்க அதை இன்ட்ராக்ஷன், அதாவது நீங்க இதை கிளிக் பண்ணா உங்களுக்கு அந்த வெப்சைட் தான் அந்த பேஜ் தான் போகுதா, இப்ப இது இங்க ரேங்க் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க, இப்ப ரேங்க்னு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ரேங்க்கு போகுதா, அந்த மாதிரி நீங்க இன்ட்ராக்ட் பண்றத கண்டிப்பா அவங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்ட்ராக்ட் ஆகுதா வெப்சைட்டு இல்ல வெப் அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்ட்ராக்ட் ஆகுதா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்ப நம்ம யூஎக்ஸ் பத்தி பாக்கலாம். யூஎக்ஸ் டிசைனர்னு ஒண்ணுமே இல்லை, யூசரோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து டிசைன் பண்ணுவாங்க. எப்படின்னா நீங்க இப்போ இந்த வெப்சைட்ல ஒரு ஸ்ட்ரக்சர் இதெல்லாமே அவங்க தான் வந்து டிசைன் பண்ணுவாங்க. இப்போ நீங்க இன்கேஸ் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம், இப்போ வந்து ஒரு கான்டாக்ட் அந்த இது வச்சுக்க வெப்சைட்ல வச்சிருக்காங்கன்னு நீங்க, இப்போ அது எப்படின்னா சில டைம்லாம் வந்து ஒரு ரைட் சைட் கார்னர் கீழே வச்சிருப்பாங்க, அது எப்படின்னா அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணும், அதுவே வந்து சில ஆட்டோமேட்டட் மெசேஜ் மாதிரிலாம் வச்சிருப்போம், இன்கேஸ் இது வந்து இது கொடுத்தீங்கன்னா அதுக்கு அது ரிப்ளை வரும், அந்த மாதிரி அந்த மாதிரி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை வந்து இன்னும் நீட்டாக ஆக்கிறதுக்கு நீங்கள் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிடிச்சி போய் இன்னும் டைம் சில டைம் வெப்சைட் திரும்பி வரலாம், இல்லை திரும்பி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவங்க அனலைஸ் பண்ணி செட் பண்ணுறது தான் இவங்களோட வேலை. அடுத்து இன்னொரு டைப் ஒன்று இருக்கு, அது வந்து விஷுவல் டிசைனர் அப்படிம்பாங்க. அது ஒன்றும் இல்லை, இந்த யூஐயும் யூஎக்ஸையும் வந்து மிக்ஸ் பண்ணி ரெண்டுமே சேர்ந்த மாதிரி பண்ணுறவங்க தான் விஷுவல் டிசைனர். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சில டைம் வந்து இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் கூடயும் கொஞ்சம் கலந்துப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் வேணும், எப்படி டிசைன் பண்ணால் எப்படி யூசரை கவர் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் ஹெல்ப் வந்து இந்த டிசைனர்ஸ் கொஞ்சம் பண்ணுவாங்க வெப் டிசைனர். அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா சேலரி. வெப் டெவலப்பரோட ஆவரேஜ் சேலரி பார்த்தீங்கன்னா ஒரு 3 lakhs வரும். நீங்கள் வெப் டிசைனர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கம்மி தான், 2,80,000 இந்தியன் ருப்பி. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பர் ஆனமுக்கு இது வந்து ஆவரேஜ் சேலரி. நீங்கள் வந்து இன்கேஸ் ஒரு 2 or 3 years எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சேலரி அதிகமாகும், பட் எப்போதுமே வந்து வெப் டெவலப்பர் தான் கொஞ்சம் அதிகமாகவே ஆகும். அதுவும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேக் எண்டாக இருந்தீங்கன்னா நிறைய பேர் உங்களை எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, அப்புறம் ஃபுல் ஸ்டாக்காக இருந்தால் கன்ஃபார்ம் எடுப்பாங்க உங்களை.
ஏன்னா ஃபுல் ஸ்டாக் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் வந்து ஃப்ரண்ட் எண்ட் ஈஸியாக இருக்கும், டிசைனிங் ஈஸியாக இருக்கும் சொல்லி ஃப்ரண்ட் எண்ட் மட்டும்தான் படிப்பாங்க, பேக் எண்ட் பக்கமே வரமாட்டாங்க. அதனால சொல்கிறேன், உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஐடியா இருக்குது எனக்கு, இந்த மாதிரி ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறத ஒரு 30 டேஸ் சேலஞ்ச் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. நான் டெய்லி ஒரு 30 நாளைக்கு தொடர்ந்து வீடியோ போடுறது கொஞ்சம் கஷ்டம், பட் ஒரு ஒரு வாரத்துக்கு ரெண்டு அந்த மாதிரி ஒரு வீடியோ போடலான் இருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த டியூட்டோரியல் வந்து கொஞ்சம் கண்டென்ட் வைஸாக பெஸ்ட்டாக கொடுக்கலான்ற மாதிரி ஐடியா இருக்குது. உங்களோட சஜஷன் எதாவது இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.